விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கொட்டாஞ்சேனை ஹெட்டியாபத்தை சுற்றுவட்டத்தில் உள்ள கழிவுநீர் வெளியேற்றும் குழியில் வீழ்ந்த இரண்டு பேர் பலியாகினர். அங்கு கழிவுநீர் வெளியேற்றும் குழியை சுத்திகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கொழும்பு மாநகர சபையின் பணியாளர்கள் இருவர் அதில் தவறி வீழ்ந்துள்ளனர். இதையடுத்து கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரிகளினால் அவர்கள் மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் சினோபெக், யுனைடெட் பெட்ரோலியம், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் ஆர்எம்பாக் ஆகிய நிறுவனங்கள் ஷெல் குழுமத்துடன் இணைந்து இலங்கையில் எரிபொருள் சில்லறை சந்தையில் நுழைவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு இலங்கையின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தமது டுவிட்டர் பக்கத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். எரிசக்தி குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிற கொள்முதல் குழுக்கள் என்பன குறித்த மூன்று நிறுவனங்களையும் இலங்கையில் இயங்குவதற்கான அனுமதியை வழங்க தங்கள் ஒப்புதல் மற்றும் பரிந்துரையை வழங்கியுள்ளன. இதன்படி மூன்று நிறுவனங்களுக்கும் கரியவள கூட்டு தாபனத்தால் இயக்கப்படும் தலா 150 எரிபொருள் நிலையங்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பெட்ரோலியப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் சேமித்து வைப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் மற்றும் விற்பனை செய்வதற்கும் 20 வருடங்கள் செயற்படுவதற்கான உரிமம் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட குறித்த ஒவ்வொரு நிறுவனங்களினாலும் புதிய இடங்களில் மேலும் தலா 50 எரிபொருள் நிலையங்கள் நிறுவப்படும் என வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மக்கள் தங்களை திருப்பி அனுப்பவில்லை என்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வுக்காக சென்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளியான செய்திக்கு பதிலளித்த அந்த ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிக்கே இந்த சம்பவத்தை ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டதாக தெரிவித்துள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களே பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பை வெளியிட்டனர். போதையிலிருந்த சுமார் 25 பேர் தம்மிடம் வந்து போராட்டம் வேண்டாம் என்று கூறியதாக வசந்த முதலிகே குறிப்பிட்டார். அச்சுறுத்தல் மூலம் நிகழ்வுகளை தவறாக சித்தரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக வசந்த முதலிகே குற்றம் சுமத்தினார். வடக்கில் தாய் தந்தையருக்கு பல பிரச்சினைகள் உள்ளன. அவர்களின் பிள்ளைகள் காணாமல் போயுள்ளனர். சிலர் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டமும் நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தாவின் அடியாட்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி பிரச்சினைகளை கம்பளத்தின் கீழ் மறைக்க முயன்றால் அது முடியாது என்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தங்கள் மீது அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு போராட்டம் சம்பந்தமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் சொல்லப்படுகின்ற நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த பொழுது வெளியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததாகவும் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததில் இபிடிபியினர் குடித்துவிட்டு அங்கே கோஷங்கள் எழுப்பியதாகவும் அந்த அதனுடைய ஏற்பாட்டாளர் சொல்லப்படுகின்ற ரஜீவ்காந்த் அவர்கள் ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இதில் வந்து இபிடிபி சம்பந்தப்பட்டது என்கின்ற செய்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்பாட்டுக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் உடன்பாடோ இல்லை. அதே போன்று அந்த போராட்டத்திலேயோ அல்லது அதனுடைய அந்த நிகழ்விலேயோ அல்லது அந்த கருத்துக்கோ அந்த போராட்டத்துக்கு எந்தவித சம்பந்தமும் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கச்சத்தீவு பகுதியில் புரித அந்தோனியார் தேவாலயம் தவிர வேறு எந்த மத வழிபாட்டு தலமும் இல்லை என இலங்கை கடற்படையினர் இன்று தெரிவித்துள்ளனர்.
கச்சத்தீவு தீவில் வேறு எந்த விகாரை அல்லது மத நினைவு சின்னத்தை நிர்மாணிக்கும் எண்ணம் கடற்படைக்கு இல்லை என்று கடற்படையினர் வலியுறுத்தியுள்ளனர். கச்சத்தீவு தீவில் ஏனைய மத வழிபாட்டு தலங்களை நிர்மாணித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து கடற்படையினர் இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளனர். நிலப்பரப்பில் இருந்து 50 கடல் மைல் தொலைவில் உள்ள மக்கள் வசிக்காத தீவான கச்சத்தீவை சுற்றி பாதுகாப்பை கையாள்வதற்காக இலங்கை கடற்படை ஒரு கடற்படை பிரிவை நிறுவியுள்ளது. அத்துடன் இலங்கை பௌத்த சங்கத்தின் அனுசரணையின் கீழ் கட்டப்பட்ட புனித அந்தோனியார் தேவாலயத்தையும் கடற்படையினர் கவனித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் கச்சத்தீவு தேவாலய திருவிழாவை தவிர ஒவ்வொரு நாளும் கடற்படை வீரர்கள் தேவாலய வளாகத்தை சுத்தம் செய்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கச்சத்தீவில் கடமைகளில் உள்ள கடற்படை பிரிவில் பணிபுரியும் பெரும்பாலானோர் பௌத்தர்கள் என்றும் கடற்படையினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒரு சிறிய புத்தரின் சிலைக்கு மரியாதை செலுத்தி வருவதாகவும் அதனை தவிர கட்டமைப்புகள் வேறு எவையும் தீவில் அனுமதிக்கப்படவில்லை என்றும் இலங்கையின் கடற்படை கூறியுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த சட்டம் அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாக்கல் செய்த நீதி பேராணையை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய மனுவில் உள்ள தரப்பினருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதையடுத்து சட்ட அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக மன்றாடிய நாயகம் மற்றும் மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் சார்பில் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேலதிக காரணிகளை ஆராய எதிர்வரும் மே 9 திகதியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உதவித் தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். குர்நாகலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். எதிர்காலத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிக்க பலர் தயாராக உள்ளனர். சில கட்சிகள் மாத்திரம் தனியாட்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதியை ஆதரிப்பார்கள். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்னும் சிலர் எதிர்காலத்தில் இணைவார்கள். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலை பரந்த கூட்டணியாக எதிர்கொள்ள உள்ளதாக அகில விராஜ் காரியவசம் தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சில வேட்பாளர்கள் மாத்திரமே இருப்பார்கள். எனவே அதிலிருந்து ஒருவரை மக்கள் எளிதாக தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் ஐக்கிய திசை கட்சியின் உதவித் தலைவர் அகில விராஜ் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் தேர்தல் ஒன்று நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அபயராம விகாரையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதற்கு முகம் கொடுப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தயாராக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் அபிவிருத்தி முன்னேற்றங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தொடர்பில் கண்காணித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரிவு செய்யுங்கள்.